இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு என்னுடைய ஆசானுக்கு நினைவு நாள். நடிக்க தானே வந்த, வா அதை நானே ஆரம்பித்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பரவசத்தில் என்னை நடிக்க வச்சாங்க. இன்றைக்கி நான் எழுந்து நிற்கிறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க என் ஆசானுக்கே சொந்தம். மதுரை வீரன் பேரை கேட்கும்போது அப்படி இருக்கும், என் அண்ணன் புள்ள பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நான் நிறைஞ்ச மனசு பண்ணும்போது குட்டியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் அவரை ஸ்பாட்டில் வச்சு தான் பார்த்தேன். என்னை விட உயரமாக இருந்தார், நான் தான் எல்லாத்துக்கும் உயரம்னு நினச்சி தேத்தி சுற்றி இருந்தேன். நானும் இப்படி தான் பார்த்து பேசினேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல உழைப்பு, கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். தம்பி சுப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து, அண்ணன் படம் பண்ண போகிறேனே அப்படின்னா, இது உன்னால் முடியுமா, நீ ரொம்ப நல்லவனாச்சே, 150% நல்லவனாச்சேடா அப்படின்னேன். இல்லைண்ணே பண்ணிடுவேன், சரி நீ வரணும், சரி வரேன் வா போவோம், அப்படி தான் ஆரம்பித்தது இந்த பயணம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு தம்பி முத்தையா, அப்புறம் அது விஷயம் சொல்ல நினச்சேன். பிரபு அந்த கதை அப்படியே தான் இருக்குது, அவனே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி எடுத்துடலாம் நம்ம. முத்தையா ஒரு அற்புதமான கலைஞன், ஏன்னா நாடோடிகள் தெலுங்கில் பண்ணது முத்தையா தான் எனக்கு. அப்போருந்து இந்த நட்பு பயணிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. ரெண்டு கேமரா வச்சுருந்தா எங்கே வைக்கிறேன்னே தெரியாது. நான் நிறையா வேலை பார்த்துருக்கேன், இந்த ரெண்டு கேமராவை எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக கையாண்டது முத்தையா. அதான் படம் முடிச்சோன்னு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம், எங்கிட்ட வாங்கின டேட்டில் 2 நாளாக சும்மா நீங்கள் கிளம்புங்க, எங்கேயாவது மதுரை போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஊருக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு வேகமாக படப்பிடிப்பு நடந்தது. அதான் நானே சொன்னேன், முத்தையாட முத்தையா ஒரு படம் எடுப்போம், ஃபுல் படம் என்ன வச்சுடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த அளவுக்கு உழைப்பு, அவ்வளவு நேர்மை, அவ்வளவு உண்மை, புது முயற்சியும் தன்னம்பிக்கையும், 100% உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் வெற்றி என் தம்பிகளுக்கும், என் அண்ணன் புள்ள பெரிய ஹீரோவாக வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதுவும் நடக்கும். இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்வோம், வெல்வோம், நன்றி.